வணக்கம், நான் பிரேம்நாத். நார்வேஜியன் மொழி இது எங்கே பேசப்படுது அப்படின்னா, நார்வே என்ற நாட்டில் பேசப்படுது. அந்த நார்வே என்ற நாடு எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. இருந்தாலும் நார்வேயில் ஒரு 10,000 தமிழர்கள் மேலே இருக்காங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக அந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நார்வே எங்கே இருக்குன்னா, ஸ்வீடன் பக்கத்தில் இருக்குது. ஸ்வீடன் பக்கத்தில் நார்வே இருக்குது. இந்த நார்வேயில் பேசுகிற நார்வேஜியன் மொழியானது ஸ்காண்டினேவியன் மொழிகள், அதாவது ஒரு 5 மொழிகள் இருக்குது சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஸ்வீடிஷ் நார்வேஜியன் டேனிஷ், ஐஸ்லாண்டிக், ஃபெரோயஸ், இந்த 5 மொழிகளும் ஒன்று தான் இந்த நார்வேஜியன். இந்த நார்வேஜியன் மொழி தெரிஞ்சதுன்னா ஸ்வீடன் மொழி, ஸ்வீடிஷ் மொழி மற்றும் டேனிஷ் மொழி, இந்த 2 மொழியும் புரிந்து கொள்ளலாம். திரும்ப பதில் சொன்னால் அவங்களுக்கும் புரியும். நம்ம தமிழ் மலையாளம் மாதிரி புரிந்து கொள்ளலாம், பதில் சொன்னால் அவங்களுக்கும் புரியும். சரி, இந்த ஐஎல்டிஎஸ் டோஃபல் எழுதி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அங்கே போகிறதுக்கு பதிலாக, கனடா இந்த நாட்டுக்கெலாம் போகிறதுக்கு பதிலாக, இந்த நார்வேஜியனில் நார்ஸ் ஸ்பிரேக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இலகுவாக நார்வேக்குள்ளே போயிடலாம். இன்னொன்னா, நார்வேயில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மி, வேலையில்லா திண்டாட்டமே கிடையாது. நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் நார்வே அப்படின்னு இணையதளத்தில் தேடி பாருங்கள், ரொம்ப குறைவாக காட்டும். ஏன்னா அவ்வளோ வேலைவாய்ப்பு அங்கே இருக்குது. மேலும் இப்போது உங்களுக்கு நார்வே பற்றின ஒரு சில தகவல் தெரிஞ்சிருக்கும். நிறைய தகவலை கண்டிப்பாக நான் விரைவாக சொல்கிறேன். நார்வேஜியன் மொழி பாடத்தை நான் விரைவில் நான் நடத்த ஆரம்பிக்கிறேன். நன்றி. நாளைக்கு ஒரு புதிய மொழியில் மொழியை பற்றின தகவலை கொடுக்குறேன். நன்றி.